கோவையில் சிறுவர் கூர்நோக்கு இல்லத்தை ஆய்வு செய்த தேசிய குழந்தைகள் உரிமை ஆணைய உறுப்பினர் ஆர்ஜி ஆனந்த் நீட் தேர்வு விவகாரம் குறித்த கேள்விகளுக்கு மாற்றி மாற்றி பேசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சமூக விரோதிகள்னு சொன்னது வந்து இவங்க, அதாவது யாருன்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி மாணவர்களுக்கு எதிராக, நீட் மாணவர்களுக்கு எதிராக தவறான கருத்துக்கள், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு மாணவி இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எதிராக தவறான கருத்துக்களை போட்டு ஒரு கலவரத்தை உண்டாக்கும் நோக்கத்தோடு செய்கிறவங்கள தான் நான் சொன்னேன். ஒழிய சமூக வலைத்தளங்கள்லாம் நம்ம சோசியல் மீடியாவில் வர்றதை ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே சமூக சோசியல் மீடியாவில் வந்து வர்றதை பார்த்தா நிறைய ஆக்டிவிட்டிஸ்லாம் சில்ட்ரன்ஸ் பண்ணுறாங்க. கோவை லட்சுமி மில்ஸ் பகுதியில் உள்ள கூர்நோக்கு இல்லத்தில் தேசிய குழந்தைகள் உரிமை ஆணைய உறுப்பினர் ஆர்ஜி ஆனந்த் மற்றும் மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி, மாவட்ட எஸ்பி பத்ரி நாராயணன் ஆய்வு மேற்கொண்டனர். நீட்டுக்கு எதிரா, நீட்டுக்கு சார்பா அப்படிங்கறதே நான் விட்டுட்டேன். நான் என்ன சொல்றேன், நீட் எக்ஸாமுக்கு தெளிவான விளக்கம் பாரத பிரதமர் வந்து மினிஸ்ட்ரியிலேருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே தெளிவான விளக்கம் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழக அரசாங்கம் கூட விளக்கு கேட்டு தனியாக இது பண்ணியிருக்காங்க. இது ரெண்டும் இருக்கனால மாணவர்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது. ஸோ அது வந்து இந்த சமூக வலைத்தளங்களில் வர்றதை பார்த்துட்டு விளக்கு வருமா வராதா, இல்லை நம்ம படிக்கிறோமா படிக்க வேணாமான்னு சொல்லி ரொம்ப குழம்புனால அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்துக்க வேணான்றது தான் என்னுடைய கருத்து. தேசிய குழந்தைகள் உரிமை ஆணையத்தின் சார்பாக நான் கேட்டுக்கொள்வது என்னென்றால், நீங்கள் வந்து பரீட்சைக்கு பயமேன்னு சொல்லி பாரத பிரதமர் வந்து இவ்வளோ தூரம் சொல்கிறதையும் மீறி இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எடுத்துக்காதீங்க. ஏன்னா வந்து சைக்கோசோசியல் மன அழுத்தமும் மன தைரியமும் நமக்கு வந்து கண்டிப்பாக வேணும். அதுக்காண்டி தான் இது சொல்கிறேன். ஏன்னா காலையில் அந்த நியூஸ் வந்து கேட்டது மன அதிர்ச்சி ஆயிடுச்சு. எப்படின்னா இவ்வளோ தூரம் நம்ம வளர்ச்சி பெறும் மாநிலமாக இருந்தும் வந்து அந்த ஒரு டெத் நடந்ததுன்றது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலை.